ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கத்திரிக்காய் ஃப்ரை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா பொரியவும் ஒரு 10 பல் பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 15 போல் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நான் 1/4 கிலோ கத்திரிக்காவை நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கத்திரிக்காவை இந்த எண்ணெயிலையே வதக்கி விடுங்க, கலர் மாறி வர வரைக்கும். கத்திரிக்காவை நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வதக்குனப்புறம் மூடி போட்டு இதை வந்து 1-5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சு வேக விடுங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்துடும் இதுலேயேவும். இப்போ இதை வந்து நல்லா எடுத்து கிளறிட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். முன்னாடி உப்பு சேர்த்துற வேணாம். இப்போ உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுப்பை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. அப்போ வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகும், கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகும். இது வந்து நமக்கு சாம்பார் சாதம், ரசம், தயிர் சாதத்துக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். மிக்சட் ரைஸுக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.